ஹாய் ஆல், ஐ எம் ஷோபா. என்னோடய 2 டேஸ் ரொட்டீன் பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் தான் வச்சுருந்தேன். பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பால் பண்ணியாக இருந்தால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓவர் நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. எவ்வளோ ஃபைன் பியூரியாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கணும். இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். டைம் கிடைக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ப்ளஃபியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் சூப்பராக வரும். எண்ணெயும் குடிக்காது. எண்ணெயும் நல்லா பாயில் பண்ண வச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் கரண்டியால் தான் எடுத்து போட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, பையனை ஸ்கூலில் பிக் பண்ணணுங்கிறதுக்காக ஹரிபரியாக தான் அன்றைக்கி பண்ணிகிட்ருந்தேன். அதனால் கரண்டியால் ஆட் பண்ணியிருந்தேன். இல்லைல்லாம் நீங்கள் கிள்ளி கூட போட்டுக்கலாம். தேங்காய் ஷெல்லில் வந்து ஓட்டர் குள்ளே அதில் போட்டு போட்டிங்கன்னா கரெக்டான குட்டி குட்டி பால்ஸாக ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ப்ளஃபியாக வந்திருக்குன்னு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பால் பணியாரம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு தேங்காய் பால்லாம் சேர்றதுனால. இந்த மாதிரியே எல்லா பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நான் எல்லாமே போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணதுனால நல்லா பெருசு பெருசாகவே போட்டிருந்தேன். ஒருவேளை பையன் சாப்பிடல, பாலில் போடுறதுக்கு முன்னாடி சாப்பிடல அப்படின்னா செப்பரேட்டாக கொஞ்சம் எடுத்து வேற வச்சுட்டேன். என் பையன் அந்த மாதிரி தான், சில சமயம் சாப்பிட மாட்டேன்மா. நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பாலில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹஸ்பண்டோட எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு வந்து கொஞ்சம் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால பையனை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு வந்திருந்தோம். சூப்பரான ஏரியா, நல்ல நிறைய குழந்தைங்க வந்து இன்டோர் கேம்ஸாக விளாண்டுட்டு இருந்தாங்க. என் பையன் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்ச பிளேஸ் இது. எனக்கு இது இந்த பிளேஸ் இருக்கிறதே எனக்கு தெரியாது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. ஆர்த்தின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் டு ஆர்த்தி. அவங்க வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணில் விளையாடும் போது என் பையனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அம்மா மண்ணில் விளையாடுறேன் மண்ணில் விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டே விளாண்டுட்டு இருந்தார். அதுவும் அவ்வளோ குழந்தைங்க இருக்கும்போது பையன் கையிலேயே பிடிக்க முடியல, வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அந்தளவுக்கு சார் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ குஜராத்தில் இனிமேல் குளிர் சீசன் வேறு ஆரம்பிச்சிடும். ஸோ வெளியிலலாம் வெளியில் விளையாட முடியாது. அவுட்டர் கேம்லாம் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸில் விளையாடும் போது நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் குளிராதே, குழந்தைங்க ரொம்ப பயமாக இருக்கும், ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ண வேண்டாமேன்னு தோணுச்சு. ரொம்பவே நல்ல ப்ளேஸாக இருந்தது. நைட் அப்படியே டின்னரை வந்து வெளியிலேயே ஆர்டர் பண்ணிட்டோம். நான் சாப்பிட்ட வெளியில் இதில் டின்னர் பிரியாணியில் இது ரொம்ப ஒஸ்ட் பிரியாணின்னு தான் சொல்லுவேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. பையனை வந்து கூப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டுருந்தேன். மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அவனுக்கு ஹோம்ஒர்க் ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருந்தேன். சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். நைட்டுக்கு டின்னருக்கு பூரி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பூரி செஞ்சு. பையன் அந்தளவுக்கு பூரி விரும்ப மாட்டான், சப்பாத்தி தான் சாப்பிடுவான். சரி, இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாமே தான் செஞ்சு கொடுத்தேன். நல்லா சூப்பராக ப்ளஃபியாக வந்திருக்கு, புசு புசுன்னு. ஜோதிகா அந்த படத்தில் சொன்னது தான் ஞாபகம் வரும். நான் எப்போ பூரி சுட்டாலும் பூரி புசு புசுன்னு தான் வரும்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் எனக்கும். நைட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெட்டெல்லாம் மாற்ற வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போயிருந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல, ரொம்ப கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்ட்ரெட்டில் இல்லவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்தேன். என் பையன் வந்து டென்ஷன் ஆகிட்டானா பார்த்துக்கோங்களேன். நம்ம என்னம்மா பண்ணுறேன், என் இவ்வளோ நேரம் ஆக்குறையேன்னு அவன் கடுப்பாயிட்டான். சரி, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டேன். வர வழியில் நல்ல பானிபூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்தாச்சு. அவங்க ஸ்கூலில் நவராத்திரி செலிப்ரேஷனுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி கர்பா ட்ரெஸ் ஒன்று வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு பையனுக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க குஜராத்தீஸ்லாம். நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இந்த கர்பா டான்ஸ் பார்த்தேன். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஏஜ் பீப்புளேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக 9 to 2 அவ்வளோ நேரம் ஆடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகலைன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ இந்த 9 நாளும் டான்ஸ் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நல்ல டைம் பாஸ்ன்னு தான் சொல்லணும்.